வணக்கம் அன்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது அதிசாரமாக சனி பகவான் மகர ராசியிலிருந்து அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதமான கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசாரமாக ஒரு 75 நாட்களுக்கு கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறகு மீண்டும் சனி பகவான் வந்து மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் வரை அங்கே தானே இருக்கப் போகிறார். இந்த அதிசார சனி பெயர்ச்சி கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் விரிவாகவும் தெளிவாகவும் காண்போம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் என்றாலே உலக மக்கள் அனைவருமே ஒரு பயம் கொள்கிறார்கள். சனி பகவான் வந்து கெடுக்க மட்டும்தான் செய்வார், அவர் வந்து எதுவும் நல்லது செய்ய மாட்டார் என்று. சனி பகவான் வந்து ஒரு மந்தக்காரகன், எந்த ஒரு விஷயங்களையும் மெதுவாக செய்யக்கூடியவர். அதே சமயத்தில் சனி பகவான் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அமரும் பொழுது கோச்சார கிரகத்தில் நல்ல செல்வ செழிப்பை தந்து வேலை தொழில் விஷயங்களில் நல்ல உயர்வை அடைந்து ஒரு மனிதன் வந்து அசையா சொத்துக்கள் வாங்கி வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி உயரக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அமரும் பொழுது ஏற்படுத்துவார். அது எப்பொழுது என்றால் சனி பகவானுடைய கோச்சார கிரகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் வரும் பொழுது தன்னுடைய இப்போ மனிதனாக பிறந்த ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு அவர் வந்து கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்தானமான 3ஆம் இடம், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது நல்ல செல்வ செழிப்பை கொடுப்பார். அதுவே சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமரும் பொழுது விரயச்சனியாகவும், ஜென்ம ராசியில் அமரும் பொழுது ஜென்மசனியாகவும், குடும்பஸ்தானத்தில் அமரும் பொழுது பாதச்சனியாகவும் அமர்வார். இந்த 3 வீடுகளுமே ஜோதிடத்தில் வந்து 7.5 நாட்டுச்சனி ஒரு கெடு பலன்களை தருவார் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும். பூர்வ ஜென்ம கர்மாவின் விதிப்படி இந்த 3 வீடுகளில் சனி பகவான் அமரும் பொழுது தன்னுடைய பூர்வீக கர்மா பலன்களை எடுத்து வழங்கக்கூடியவர். அதாவது முன் ஜென்மத்தில் பாவம் செய்தோமா அல்லது நன்மை செய்தோமா, மற்றவர்களுக்கு நாம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை செய்தோம் அதற்கு தகுந்தாற்போல் நன்மையும் அதிக கஷ்டம், அதிக துன்பம், அசிங்கம், அகுமானத்தை ஏற்படுத்த சனி பகவான் கடமைப்பட்டவர். 9 நவகிரகங்களில் சனி பகவான் நீதி நேர்மையானவர், இரக்கமற்ற ஒரு நீதிபதி, உண்மைக்கு அப்படியே உறுதுணையாக செயலாற்றக்கூடியவர் தான் சனி பகவான். கடந்த 2 வருடமாக கும்பராசி என்பவர்களுக்கு விரயச்சனியின் பிடியில், 7.5 நாட்டு சனியில் பிடியில் வந்து ஒரு கஷ்டம், ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது எதிர்பாராத விதமாக தான் செய்கின்ற செயல்களில் ஒரு தடங்கள் ஏற்பட்டு என்ன காரணம் என்று புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் வந்து அதிசாரமாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய ஜென்ம ராசியில் அமரப்போகிறார். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. சனி எந்த இடத்தில் அமர்ந்து அந்த பார்வை செய்கிறாரோ அந்த இடத்தினுடைய பலன்கள் அந்த 3 வீடுகளுக்குமே கிடைக்கும். அதாவது தற்பொழுது வந்து ஜென்ம ராசியில் சனி பகவான் அமரப்போகிறார். ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து அந்த 3 பார்வைகள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதமும், போரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதமும், மொத்தம் 9 பாதங்கள், 3 கிரகங்களின் நட்சத்திரங்கள், 3 கிரகங்களுடைய திசாபுத்தியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய 9 பாதங்களை கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த அதிசார சனி பெயர்ச்சியினுடைய நிலையை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னதாகவே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு முன்னதாகவே குருவும் ராகுவும் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார்கள். குருபகவான் வந்து ராசியில் அமர்ந்த குருபகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பான நிலையில் இருக்கிறார். அதேபோல் ராகு பகவானும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முயற்சிக்கு நல்ல முன்னேற்ற பலன்களை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார்.
இந்த இரு கிரகங்களும் நல்ல சிறப்பான நிலையில் இருக்கின்றது. ஜென்ம ராசியில் சனி அமர்ந்து மூன்று பார்வைகளால் பார்க்கப் போகிறார். அதாவது மூன்றாம் வீட்டில் அமர்ந்த ராகுவை பார்க்கப் போகிறார். ஏழாம் வீடான தன்னுடைய கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானமான ஏழாம் வீட்டை பார்வை செய்ய போகிறார். அதேபோல் தொழிற்ஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்வை செய்ய போகிறார். ஜென்ம ராசியில் சனிபவன் அமர்ந்து எந்த மாதிரி எடுப்பாலும் நடக்கும் என்றால், இந்த காலகட்டத்தில் வந்து ஒற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து பகையை ஏற்படுத்தி அவர்கள் வந்து தன்னை விட்டு விலகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது உறவினர்களிடம் அதிக அந்நியம் இப்போ தற்பொழுது இருக்கக்கூடாது. உறவினர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கக்கூடாது. அதே மாதிரி நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். தன்னுடைய குடும்ப நபர்களிடம், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனைகள் கேட்டு அவர்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பின்படி ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்தால் தன்னுடைய குடும்பத்திலோட அந்த கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்றவர்களிடம், அதாவது நண்பர்களுடன், அதாவது உறவினர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்வதோ ஒரு கடன் வாங்குவதோ இந்த மாதிரி வைத்து கொண்டால் தேவையில்லாத அசிங்க அகுமானத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். சற்று கவனமும் எச்சரிக்கையும் நடந்து கொள்ள வேண்டும். ஜென்ம ராசியில் சனிபகவான் அமர்ந்து மூன்று பார்வைகளால் பார்க்கும் பொழுது ராகு பகவானை பார்க்கப் போகிறார். இந்த காலகட்டத்திலிருந்து புதிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். அதாவது இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொழிலை அப்படியே தொடர வேண்டும். புதிதாக வேலை செய்யலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று பெரிய முதலீடுகள் கொண்டு புதிய நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் பின்பற்றினால் ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகு பகவானும் சனியை போல் கொடுக்கக்கூடியவர் தான். சனி பகவானது மெதுவாக எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடியவர். அதேபோல் ராகு பகவான் வந்து திடீர்னென்று அவசர அவசரமாக முடிவுகள் எடுத்து பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர் தான் ராகு பகவான். ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏதும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் வந்து கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு அமைதியாக பொறுமையாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. அதேபோல் சனியினுடைய பார்வை ஏழாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமையை பிரிக்க பார்ப்பார். அதாவது கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பேச்சுவார்த்தையின் மூலமாக கடுஞ்சொற்களை பயன்படுத்தி இருவரும் சண்டையிட்டு கொண்டால் ஒரு பிரச்சனை பிரிவினையை உண்டு பண்ணுவார். அதே சமயத்தில் நண்பர்களுடன் உறவினர்களுடன் எந்த ஒரு கூட்டு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. எது செய்தாலும் தன்னுடைய குடும்ப நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தான் செய்ய வேண்டும். கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏழரை நாட்டு சனியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார் என்றால் அதனால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவை ஏற்படுத்துவதுதான். இந்த காலகட்டத்தில் வந்து ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி நடக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ஒரு மாபெரும் கெடுபலங்களை செய்ய கடமைப்பட்டவர் தான் சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்தால் இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடிய அன்பர்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது திங்கட்கிழமை தோறும் பாலபிஷேகம் செய்தால் இந்த சந்திர திசையினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நற்பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏழரை நாட்டு சனியினுடைய பாதிப்பும் சற்று குறையும். இல்லையென்றால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த ஏழரை நாட்டு சனியில் சந்திர திசை நடக்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்படுத்தி விடுவார். சந்திர திசை நடக்கக்கூடிய அன்பர்கள் சற்று கவனம் எடுத்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். மாபெரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்திர திசை வந்து பாதுகாக்கும். அதேபோல் தொழிற்ஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது மூன்றாம் நபர்கள் உங்களை வந்து இந்த தொழில் செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணினால் நீங்கள் வந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம், இப்படி செய்தால் நீங்கள் வந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் என்று
உங்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை ஈடுபட்டு மறைமுக தொழிலை நம்பி அதற்காக பெரும் தொகையை ஏமாற்றி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து அவர் பார்வை செய்யக்கூடிய 10ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது தொழில் விஷயமாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் நபர்களை நம்பி இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் எவரும் ஏமாந்து விடாதீர்கள். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு என்று இருந்தால் ஏமாற்றம் மிச்சமாகும், தேவையில்லாத கடன்கள் மிச்சமாகும், சண்டை சச்சரவுகள் மிச்சமாகும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று செல்வது இந்த காலத்தில் மிச்சமாகும். எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து குடும்ப நபர்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்தால் இந்த காலத்தில் சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடலாம். வருங்காலத்தை கணித்து சொல்வதுதான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது அறிவியலை விட மிஞ்சக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம். அதனால் கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 நாட்டு சனியினுடைய அதிசார சனி பெயர்ச்சி ஒரு 75 நாட்களுக்கு மிகவும் ஜாக்கிரதையும் எச்சரிக்கையுமாக இருக்க வேண்டும். குடும்பஸ்தானத்தில் குருபுவான் அமர்ந்திருக்கும் பொழுது செல்வங்கள் தன வாக்கு விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சியாற்றல் மூலமாக இந்த காலகட்டத்திலிருந்து மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். உடன் பிறந்தவர்களிடம் சற்று ஜாக்கிரதையும் கவனமும் எச்சரிக்கையும் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் காண்போம். ஜோதிடம் சம்பந்தமாக அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை எழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.